யார் ரா சொன்னால் ரூம் மேட்ச் இல்லாத முடியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்குடல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே நமக்கு முன்னாடி வந்து கன் எடுத்து அடிக்கிறாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கன் எடுத்துட்டோம் ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேப் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டோம் ஸோ ஹை ஹலோ மக்களே வெல்கம் பேக் ஆஃபிஷியல் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சு ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவன் இறங்கும் போது அடித்த பட்டா வந்து ரோக் ஷாட் மாதிரி உழுவவே இல்லை இந்த இடத்துல ஆனால் வந்து அக்யூரேட்டாக அப்படியே கரெக்டாக விழுந்துச்சு ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அடிக்கணும்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தாலே போதும் ஸோ அதே மாதிரி என் என்னால் அதாவது நான் வந்து ரூம் மேட்ச்சை மட்டும் தான் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த சேனலில் வந்து நம்ம நம்மளோட ஆடியன்ஸே வந்து பார்த்திங்கனா நம்ம ஃபேன்ஸே அவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கனா அதான் நினச்சிட்டு இருக்கேன் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஒரு பெரிய ஒரு இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு சீன் டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி என்னன்னு தெரியல ஒரு அஞ்சு சீசன் முன்னாடி நினைக்கிறேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கனா சோலோ கிராண்ட் மாஸ்டரில் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க சோலோ கிராண்ட் மாஸ்டராக நம்பவே முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாஸ் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் ரேங்கட் ஃபுல் ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிட்டு தான் நம்ம வந்து இதுக்கே ஸோ சிந்திங்களை அப்படியே நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் ஓகேவா ஸோ என்னோடய கேம் பிளே ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அந்த ஸ்ட்ராட்டஜியான இருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கனா இந்த வீடியோவில் வந்து சொல்லி தருவேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னாக போய்ட்டு இருக்கும் ஸோ புதுசாக பார்க்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா நம்ம தேவாபிஷியல் ஃபேமிலி லைக் பண்ணிவிட்டு ஹார்ட்ஸ் அப்படி தெறிக்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறான்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா கஸ்டம் ஹட்டு எல்லாத்தையுமே வந்து கேட்டு ஸோ நான் எல்லாத்தையுமே ரெவல் பண்ணுறேன் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணிட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஓகே கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டுக்கு அப்படியே ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்னை வந்து அடிக்கிற மாதிரி இது பண்ணால் பட் ஆனால் மேலே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணிட்டேன் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டா ரெண்டு பேருக்குமே இருக்குது ரேங்க் புஷ் பண்ணுறவங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒன் டா படிக்கிறீங்க ரெண்டு பேருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்கிட்ட வந்து புஷ் பண்ணுறவங்களுக்கு ப்ரோ எனக்கு ஸ்குவாட்லாம் இல்லை ப்ரோ பட் ஆனால் நான் ஏதோ விளாட்றேன் ப்ரோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரேங்க் ஏற்றிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஸ்குவாட் இல்லை அதனால் நீங்கள் சோலோவில் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சோலோவில் நீங்கள் ரொம்பவே வந்து பொறுமையா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டாப் பிளேஸ்க்கு இருக்கும் ஒன் டாப் பிளேஸ்க்கு வந்து என்னன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு பிளேயருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயப்படவே கூடாது ஸோ இது நிறைய விடல நான் வந்து சொல்லியிருப்பேன் திரும்ப திரும்ப எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு ரிமைண்ட் மாதிரி பயந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளை அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் ஸோ தைரியமாக கெத்தா ஒரே ஒரு ஸ்டேட்லாக நான் எப்படி அடிச்சனோ கரெக்டாக வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்து ஃபயர் பட்டன் வந்து எவ்வளோ தூரம் நான் வந்து ட்ராக் பண்ணியிருக்கேன் கரெக்டாக வந்து எங்கே வந்து எய்ம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி சோலோ பிளேயர்ஸ்க்கு நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் ரேங்க் குஷ் பிளேயர்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஓப்பன் காட்டாத எல்லா இடத்துலையும் பார்த்து பார்த்து வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நான் காமெடியாக வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிட்டேன் ஸோ அதனால தான் இந்த கிளிப் நான் வந்து ஆடிட் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ என்னோடய கேர்லெஸ் மிஸ்டேக்கால தான் நாங்கள் வந்து செத்து போனேன் ஸோ அதே மாதிரி அந்த ஒன் டேப்புக்காக நான் அப்படியே எங்கள் பிளேஸ்லாம் இருப்பாங்க ஒன் டாப்லாம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போனதுனால நான் செத்து போயிட்டேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம எம் அடி அடித்தோம் அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த எம்டனை யார் எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அந்த மேட்ச் டைம்லாம் அவ்வளோ இதுவாக இருந்தேன் ஸோ நம்ம தான்டா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது நான் ஃபிஃப்த்து குடுத்த வந்துட்டு தான் ஸோ நல்லா வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து மண்டேல நச்சுன்னு நடித்தோம் ஸோ அவனே வந்து பார்த்திங்கனா ஆடி போயிட்டான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க் நான் வந்து கொடுக்குறேன் ஸோ நம்ம தேவாஃபில் ஃபேமிலி நான் எவ்வளோ ஒன்டா படிக்கிறேன் அந்த மேட்சில் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி நீங்கள் வந்து சொல்லணும் ஓகேவா ஸோ எனக்கே வந்து தெரியாது சத்தியமாக இப்போ பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி ப்ரோ நீங்கள் இத்தனை ஒன்ட்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லணும் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோமாளி பையன் தான் ஸோ நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன் இது வந்து ஒரு சில்வர் லாபியோட மேட்ச் தான் ஸோ பெரிய ஒரு ரேங்குடு மேட்ச் லாபி கிடையவே கிடையாது பட் ஆனால் வந்து நம்மளால் விளாட முடியும் ரேங்குடு பட் நமக்கு டைம் கிடையாது ஓகேவா ஸோ நம்மளாலேயும் ஒரு மேட்ச் வந்து ரேங்க்குடு விளாட முடியும் ஒரு மேட்ச்ல எல்லா மேட்சுமே எல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ் எல்லாமே விளாட முடியும் சோலோக்கு எங்கப்பா இ ஸ்போர்ட்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டா பிளேஸ்க்கான ஒரு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டிபே வந்து ஃபோர் சிக்ஸ்டி ஒன் வச்சுக்கோங்க ஸோ டிபே வச்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு எந்த விதமான ஃபோர் சிக்ஸ்ட்டி ஒன் வந்து பாதிப்பு இருக்காது ஸோ இந்த நேரத்தில் பாருங்கள் என்னன்னோ ட்ரை பண்ண பாட்டுக்குட்டி ஸோ ஆனால் வந்து நம்மள்கிட்ட வந்து மாட்டாமல் எங்கேயோ ஓடி போயிட்டான் ஸோ இவனுக்கு வந்து நல்ல ஒரு தரமான டாப் பக்கிரும்னு தான் நினச்சேன் ஆனால் வந்து எங்கேயோ தான் ஸோ அந்த பாட்டு நூப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும்ல உங்கள் அப்படியே ஓடிக்கிட்டு எங்கேயாவது வந்து திடீர்னு கண் எடுத்துகிட்டு ஜாய்ஸ்டிக் பட்டன் அப்படியே இழுத்துகிட்டே போயிட்டே இருக்கும் ஸோ நானும் வந்து இந்த பீ நைன்ட்டியை வச்சு லைட்டாக அப்படி நம்ம ஹெட் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அது வந்து ஹெட் போகவே இல்லை ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மைனஸ் நமக்கு ஏன்னா அந்த அக்ருதி வந்து கரெக்டாக வந்து விழ விழவே விழுவாது விட்டு விட்டு அடிக்கணும் ஓகேவா ஸோ அதே மாதிரி சோலோ பிளேயர்ஸ்க்கு நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் இப்போ நேங்க் புஷருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கவரில் எப்போ ஆடுங்க எந்த இடத்துலையுமே நிற்கவே நிற்காதிங்க ஓகே ஏன்னா வந்து எய்ம் பண்ணி மண்டேல நச்சு நச்சு போயிட்டே இருப்பாங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்படிங்க பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து கிராஸ் ஃபயர் ஆக பார்த்து அதனால் வந்து ஈஸியாக வந்து உங்களை அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ பெரிய பெரிய பிளேயர்ஸாக இருந்தால் ஹெட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நல்ல ஒரு பயங்கரமான ஸ்கின் ஏகே மேக்ஸு எம் டென் மேக்ஸ்லாம் வச்சுருந்தா நீங்கள் வந்து வாய்ப்பே கிடையாது ஸோ டபுள் பேரில் எடுத்துகிட்டு ஆடுங்க தயவு செஞ்சு ஸோ இந்த மாதிரி ஒன் டாப் ஆடாதீங்க ஒன் டாப் ப்ளேஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் ரேங்க்கில் அப்படின்னா கரெக்டாக வந்து எல்லாரையும் ஏறி ஏறி ஒன் டாப்பாக அடிக்க பாருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த தைரியம் வரும் நெக்ஸ்ட் அந்த ப்ராக்டிஸும் ஆகும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வானத்து வரைக்கும் தூக்கி இருப்பேன் பட் ஆனால் அவன் மாட்டவே இல்லை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது மண்டையில் வச்சு நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி மூணு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடித்தாச்சு ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கனா நீங்கள் பொறுமையாக இந்த இடத்துல வந்து அந்த நல்லா கவரில் உட்காந்து ஹீல் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு வெஸ்ட் அப்கிரேட் வச்சுக்கிறது நிறைய இந்த மாதிரி ரேங்க் ஆங்க்ஷஸ் வந்து வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால் வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கனா டிஃபெண்ட் பண்ணி ஆட முடியும் ஸோ ஸ்னப்பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டினிங்கன்னா வந்து ஒரு ரெண்டே அடியில் வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ கேர்ஃபுல்லாக ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிக்கிறேன் ஸோ கைஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் சோலோவில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணும்போது அதாவது இப்போ என்ன சீசன் ஓடிட்டுருக்கு என்ன நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியாது ஸோ தெரியாமல் நான் வந்து வந்து பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ கிராண்ட் மாஸ்டர் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக புஷ் பண்ணணும் ஸோ நான் எதுக்கு இது அப்படி சொல்கிறேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் வந்து கண்டினியூஸாக நான் தனியாக தான் புஷ் பண்ணுறேன்னு அதுக்கான ஒரு ப்ரூஃப் கிடையாது ஒரு சும்மா உங்களுக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்ல அதனால் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட் பண்ணுற வந்து பார்த்துக்கோங்க ஸோ த்ரீ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ கிராண்ட் மாஸ்டரில் ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் ரீச் பண்ணி கரெக்டாக ஹோல்ட் பண்ண அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா நம்மளால வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து தாங்க முடியல ஏன்னா மூணு நாளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால தூங்காம இருக்க முடியாது தூங்காமல் வந்து எவ்வளோ தான் விளாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் ரேங்க் புஷ் பண்ணி எவ்வளோ நாள் வந்து தூங்காம இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோலோ ரேங்க் புஷ்ஷஸ்க்கு இன்னொன்று சொல்லிக்கிறேன் இந்த ஆயில் பேரல்ட்டை தயவு செஞ்சு நிற்காதீங்க ஸோ அப்படியே சின்ன இடத்துல ஓடினா கூட ரெண்டே அடியில் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ ஆக மொத்தம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சேஃபாக இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் வந்து கவர் எடுத்து சேஃபாக கரெக்டாக ஆடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கிறது இப்போ பேட்டில் பாயிண்ட்ஸ் இருக்குது அடுத்து நம்ம வந்து அந்த ரேங்க் ஸ்கோர்னு ஒன்று இருக்குது பேட்டில் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இரநூறு டேமேஜ் எடுத்தால் போதும் சோலோ ரேங்க் புஷஸ்ஸு நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரேங்க் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அந்த டாப் த்ரீ இல்லை டாப் டூ அந்த டாப் ஒன் அது வந்தாலே போதும் ஸோ அதிலே வந்து ப்ளஸ் ப்ளஸ்ஸாயிடும் ஃபுல்லாகவே கிராண்ட் மாஸ்டர் லாபிலே ஃபுல்லாக ப்ளஸ்ஸாயும் ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை பட் ஆனால் ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபைட் எடுக்காதீங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு குட்டி வந்து அடிக்க பார்த்து அப்படியே என் ஃபோன் நிமிஷம் அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு எதுக்குன்னே தெரியல அப்புறம் அப்படியே திரும்பி ஒரு மண்டேல ஒன்று வச்சேன் ஸோ அந்த ரொட்டேஷன் ட்ராக் வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஒன் டா ப்ளேஸ் ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ ஈஸியாக இருக்குது எனக்கு ஓகேவா ஸோ எல்லா இடத்துலையும் அந்த ஃபோர் சிக்ஸ்டி ஒன் டிபிஐ வந்து பர்ஃபெக்ட்டான ஒரு சென்சிட்டிவிட்டியாக இருக்குது ஜென்ரல் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க நான் தான் வச்சுக்கிறேன் ஸோ என்னோட கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா சாட்சி இந்த கேம்ப்பில் அதை இந்த ரேங்குட் கேம் பில் வச்சுட்டு நீங்கள் வந்து என்னை தீர்மானிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது நீங்கள் வந்து பண்ணுற பெரிய தப்பாக இருக்கும் பிகாஸ் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து புதுசாக வந்து பார்க்குறவங்க வந்திருப்பாங்க திடீர்னு வந்து யார் ராவது திடீர்னு ரேங்க்குடில் வந்து இப்படி விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஸோ இடத்துல பாருங்க தரமான ஒரு ஒன் டேப் ஸோ இந்த மாதிரி வந்து ஒன் டேப் அடிக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமன்சேஷன் லீவ் பண்ணுங்கள் ஸோ தேவா ஓபி அப்படின்றத சேட்டில் அப்படியே பறக்க விடுங்க ஓகே ஸோ நம்ம தேவ ஆஃபிஷியல் ஃபேமிலி தான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா ப்ரோ நீங்கள் எப்படி ப்ரோ இப்படிலாம் பேசுறீங்க நீங்கள் வந்து என்னவோ பெரிய மாதிரி பேசுறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே சொல்வீங்க பட் ஆனால் ரியாலிட்டின்றது வேறு ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோலோவில் அடிச்சு தான் நான் வந்து ஒன் டாப்கே நான் வந்து உள்ளானேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோலோ கிராண்ட் மாஸ்டர் அப்படியே ஃபுல்லாகவே வந்து ஒரு கன்க்ளூஷன் மாதிரி கன்க்ளூஷன்னா ஒரு கம்பைன் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோலோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டப் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் வந்து நான் வந்திருக்கேன் ஸோ புதுசாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு ஓகேவா ஸோ அதனால தான் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த எனிமி வந்து தேடுற விஷயம் தான் ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பனில் இருந்தீங்கன்னா நேராக வந்து எனிமி இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மண்டையில் அடிச்சிட்டு காலியாகிட்டு போயிட்டே இருப்பான் ஸோ எய்ம் ஃபார் பூயா ஓகேவா ஸோ எப்போதுமே பூயாக்காக எய்ம் பண்ணிட்டே இருக்கணும் அந்த பூயா தான் நமக்கு வந்து முக்கியம் ஓகேவா ஸோ நீங்கள் எப்படி இருக்குங்களோ கிடையாது கரெக்டாக ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு டேமேஜ்னா ஒரு உங்களுக்கே ஒரு கணக்கு இருக்கும்ல நம்ம இவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கோம் இவ்வளோ கில் எடுத்துருக்கோம் கரெக்டாக நமக்கு வந்து ப்ளஸ் ஆகிரும் அப்படின்னு உங்களுக்கான உங்களுக்கானது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்துட்டு ஒரு இடத்துல போய் பொசிஷனில் போய் செட் ஆகிக்கோங்க அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு கொஞ்சம் நெஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோன்க்கு அப்படியே மூவ் ஆவாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அட்ட பாட்டை ஒருத்தனை வந்து உட்காந்துட்டு இருந்தா ஸோ என்ன பண்ணிட்டு இருந்தான் அவனுக்கே வந்து சத்தியமாக தெரியாது போல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிரேனே எடுத்துக்கிட்டு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிரிச்சிட்டு இருந்தேன் யாரா நீ கோமாலே அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு இருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏசைடு திடீர்னு திரும்பினா அட இல்லை என்னையே சுற்ற போற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேருந்து ஒருத்த வந்து மண்டையில் அடிச்சுட்டா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் குளால் போட்டு அவன் வந்து அப்படியே என்னையும் வந்து அடிச்சிருப்பான் போல் என்னோட லைஃப் வந்து பார்த்திங்கனா இந்த இடத்துல நான் காட்டவே இல்லை ஸோ என கொஞ்சமாக தான் வந்து பார்த்திங்கனா லைஃப் இருந்துச்சு இவனை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் போய் இவனுக்கு ஒரு ஒன் டாப் தேர்ட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்விஸ்ட் நிறையா இருக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிளேயர் தான் வந்து பயங்கரமாக வந்து ஒரு டஃப் கிடையாது என்னை அப்படியே போட்டு வெறுப்பு ஏற்றிட்டான் ஸோ அந்த ஊங்காங் போடுறது நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்க நானும் வந்து அந்த ஊங்காங் வந்து எடுத்து விட்றதெல்லாம் நிறைய பார்த்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே அசாடுற மாதிரி இல்லவே இல்லை அப்படியே அந்த சைடு ஓடி போயிட்டான் ஸோ எப்படியாவது இவன் பக்கத்தில் போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ உள்ள என்னென்ன தெல திடீர்னு நெட்ஒர்க் வந்து நல்லா தான் இருக்குது நல்ல பயங்கரமான ஸ்பீடாக இருந்தாலும் அந்த ஒரு சின்ன பக் ஏதோ ஒரு கரெக்டான சைட்லேருந்து அது யார் யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ நெட்ஒர்க் இஷ்யூஸ் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ எனக்கு வந்து கம்ஸில் லீவ் பண்ணுங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இவன் பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் அப்படியே போய் அப்படியே நம்ம வந்து ஒன் டாப் தட்டி விட்டுணும்ண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் வச்சு டேமேஜ் அடிச்சுட்டு அவன் பாட்டு நேரம்னா இந்த இடத்துல வந்து எனக்கு அக்யூரேஸே கிடைக்கல இதுதாங்க ஒரு பிரச்சனை இந்த இடத்துல நான் வந்து சுவிச் வந்து தெரியாது தப்பாக பண்ணிட்டேன் டக்குன்னு வந்து பார்த்திங்கனா அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான் முடிஞ்சு போச்சு நம்மள்கிட்ட வந்து பார்த்தா இப்போ கிடையவே கிடையாது இவன் அப்படியே அந்த சைடு அவன்கிட்ட ஏறவே முடியாது இவன் வேற வந்து பூமர் அங்கெல்லாம் இருக்கிறான் அவன்கிட்ட ஏறணும் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் இவன் எப்படியா அந்த கிட்ட கரைக்கணுண்டா அப்படின்னு ஆனால் இவன் வந்து அவன் வந்து அந்த கிரனேட் தூக்கி போடுறது என்னென்னோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணிட்டுருந்தான் அகா இவன் வந்து விடமாட்டான் போராடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இவன் பக்கத்தில் போயிடலான்னா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தான் டுவெண்ட் டொயின் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கூச்சிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாஸ்டிக் பட்டனைகள் தூட்டு வந்துட்டே இருந்தால் ஜோன் வந்துச்சு சரி எப்படியாவது இவன் பக்கத்தில் போய் அடிக்கலான்னு பார்த்தா மண்டையில் அடிச்சிட்டு மண்டையில் இல்லை பாயில் அடிச்சுட்டு சாகிடுச்சு ஸோ பாய் பை டாட்டா மக்களேஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களோ கற்றுக்கிறீங்களோ ஏதோ ஒன்று பட் ஆனால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அதுக்காக ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க பாய் பை டாட்டா லவ் யூ ஆல் ஃபுல் ஃபேமிலி லவ் ஆல்